மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜனநாயக அடிப்படையில் இதை வந்து எதுக்கணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் என்னங்க ஆகும்? இதெல்லாம் வந்து என்ன, ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு நுக்தா, ஒரே ஒரு இதை கூட வந்து விவசாய சட்டத்தில் மாற்ற மாட்டேன்னு நீங்க. பட் நம்முடைய அரசு என்ன சொல்கின்றது என்றால், நீங்க 500 வருஷம் நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாற்ற மாட்டோம். ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, இது பாஜகவின் ஆட்சி, யாருக்கும் பயப்பட மாட்டோம். என்னதான் நீங்க மிரட்டி உருட்டி ஷூட்டிங் எடுத்து பச்சை துண்டு போட்டா ஒரு கமா கூட அந்த சட்டத்திலிருந்து மாறாது என்பதை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. விவசாய சட்டத்துல மாத்தினாங்களா இல்லையா? யாரு மாத்தனா? மக்கள் தான் மாத்தினாங்க. ஆனா அதுல வந்து நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் வந்து வந்து மக்களுக்கு வந்து பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, வன்முறை இல்லாம ஜனநாயக அடிப்படையில் அந்த மக்கள் வருஷ கணக்கில் போடாடுறாங்க, மாத கணக்கில் போடாடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய செய்தியும் சிந்தனையும் நாம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி வைக்கக்கூடிய பக்க சார்பு இல்லாமல் இதை உங்களுடைய சிந்தனைக்கும் உங்களுடைய ஆய்வுக்கும் உங்களுடைய முடிவுக்குமாக வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அது எந்த அளவுக்குன்னு சொல்லி கேட்டாக்க, கடந்த சில நாட்களாக, கடந்த சில வாரங்களாக ரொம்ப பரபரப்பாக வந்து மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவர்களுக்கான இடஒதுக்கீடு, இது சம்பந்தமாக ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம வந்து பதிவு பண்ண இருக்கிறோம். இன்றைய இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நாம் வந்து கையில் மடியில் இருந்து எடுத்து போட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. பல சட்ட நிபுணர்கள், முன்னாள் நீதிபதிகள், முன்னாள் அரசுத்துறை ஊழியர்கள், சட்ட நிபுணர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக பிரபலமான சட்ட நிபுணர்கள், இவங்க வந்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ உங்கள் முன்னாடி நம்ம எடுத்து வைக்கிறோம். இதில் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னாக்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான வந்து ஒரு இடஒதுக்கீடு. எத்தனையோ சமூக நலத்திட்டங்கள் இருக்குது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களுக்காக, விவசாயிகளுக்கு இருக்குது, மாணவர்களுக்கு இருக்குது, பல தரப்பு மக்களுக்குமே வந்து இந்த மாதிரி வந்து சமூக நலத்திட்டங்கள் இருக்குது. அதில் ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க, அதில் ஒரு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் யாரும் வந்து கேள்வி கேட்க போகிறதில்ல. எது இப்போ கேள்விக்கு உள்ளாகுதுன்னு சொன்னால், சுதந்திரம் அடைஞ்சதில் இருந்து 1947 இப்போ வரையிலும் ஏறக்குறைய 75 வருஷம் முடிஞ்சு 76வது வந்து சுதந்திர அந்த சுதந்திர ஆண்டை வந்து நம்ம வந்து எட்டி பிடிச்சிருக்கோம். இப்போ இந்த 70-75 வருட காலங்களாக இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமாக பல உயர் நீதிமன்றங்களில், கிழமை நீதிமன்றங்களில், அல்லது வந்து உச்ச நீதிமன்றங்களில் எந்த கருத்து வந்து முன்வைக்கப்பட்டது, எது விவாதிக்கப்பட்டது, எது முடிவாக அறிவிக்கப்பட்டிருக்கோ அதில் வந்து ஒரு பெரிய பின்னடைவு. அதாவது வந்து யாருக்கு வந்து இந்த ஒதுக்கீடை கொடுக்கணும், யாருக்கு வந்து இதை வந்து ஒரு பெனிஃபிட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விவாதங்களுக்கு பிறகு, பல நீண்ட விவாதங்களுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. அது அத்தனையுமே வந்து அழித்து ஒழிக்கக்கூடிய வகையில், அது அத்தனையுமே வந்து இல்லாமல் இருக்கக்கூடியவர்களில், அதை வந்து இன்வேலிடு பண்ணக்கூடிய வகையில், மதிப்பிழக்க செய்யக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான இந்த இடஒதுக்கீடு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே உள்ளவர்கள் இதன் பயனை பெறலாம் என்கிறார்கள். அப்படியானால் மாத வருமானம் 66,660 ரூபாய் பெறுபவர்கள் ஏழைகளா? அது சம்பந்தமாக தான் வந்து இன்றைக்கி வந்து என்னங்க, நாம் வந்து மக்களுக்கு மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியவங்களாக இருந்து கொண்டிருக்கோம். அந்த அவசியமும் தேவையும் ரொம்ப இருக்குது. இதுக்கு பின்னாடி ஒரு நாம் வந்து நீதியை விமர்சிக்குங்கிறது வேறு, ஒரு நீதிபதியை அவருடைய தனிப்பட்ட வந்து காரணங்களை உள்நோக்கம் கற்பித்து அதை விமர்சிக்கிறது வேறு. நாம் இதை புரிஞ்சு தான் இருக்கிறோம், எதை புரிஞ்சுருக்கோங்க, தனிப்பட்ட ஒரு நீதிபதியை வந்து நாம் வந்து விமர்சிக்கிறது இல்லை, அது வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சு தான் இருக்கோம். ஆனால் நீதி என்ற பெயரால் செய்யப்படக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரியான வந்து ஒரு பாரதூரமான விஷயங்கள் இருக்குது பாருங்கள், இது வந்து மக்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்தி தான் ஆகணும். இதில் வந்து நம்ம வந்து தவிதாச்சனியமோ அல்லது வந்து நம்ம வந்து நெளிவு சொல்லிவோ நமக்கு தேவையில்லை. அந்த விஷயத்தில் நாம் தெளிவாக தான் இருக்கோம், எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக தான் இருக்கிறோம். ரிசர்வேஷன் இருக்குது பாருங்கள், எதுங்க இடஒதுக்கீடுன்னு வருது பாருங்கள், இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. முதல் முதல்ல அரசமைப்பு சட்டத்தில் வந்து திருத்தம் கொண்டு வரப்பட்டதே வந்து இந்த இதில் தான், ரிசர்வேஷன் சம்மந்தமானது தான். 1951 செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவங்களுடைய வழக்கில் இதை வந்து ஒரு வாத பிரதிவாதமாக்கி இதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. எதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்கங்க,
இவங்களுக்கு தான் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கணும், இது ரொம்ப அவசியம். அது வந்து தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த நிர்பந்தத்துக்கு அந்த அன்னைக்கு இருந்த அரசு வருது. இப்போ சமீப காலங்களாக நீதியரசர் வந்து ஹரிபரந்தாமன் ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணிகிட்டே வராங்க. எது கோட் பண்ணிட்டு வராங்கன்னாக்க, எப்போ வந்து அரசு அதாவது பாராளுமன்றம் வலுவாக இருக்கோ, ஒரு அரசு வலுவாக இருக்கோ, அப்பையெல்லாம் நீதிமன்றம் என்னங்க இருக்குது, இவங்களை அனுசரித்து சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்களை முடிவெடுப்பாங்க. எப்பெல்லாம் வந்து அரசு வலுவிழக்குது, பாராளுமன்றம் வலுவிழக்கு, சட்டத்தை உருவாக்கக்கூடிய சட்டத்தை வந்து தயார் பண்ணக்கூடிய இடம் வந்து வலுவிழந்திருக்கோ, அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து கம்மியாக இருக்கோ, அப்பையெல்லாம் என்னங்க ஆகுது, நீதிமன்றங்கள் வந்து ஒரு தன்னியல்பான ஒரு வலுவுக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் ஹரிபரந்தாமன் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். அப்போ வந்து என்னங்க, அரசு வந்து மிருக பலத்தோடு இருந்தாங்க. காங்கிரஸ் அரசு அன்னைக்கு இருந்த வந்து சுதந்திரத்துக்கு பின்னாடி உண்டான காலத்தில் காங்கிரஸ் அரசு, வேறு கட்சிகளே இல்லை, இருந்தாக்க கம்யூனிஸ்ட் இருந்தாங்க கொஞ்சம். அதை தாண்டி வந்து அவங்க வந்து சரியான மிருக பலத்தோடு இருந்ததுனால மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுடைய போராட்டம், அவங்க கருத்துக்கு மதிப்பளிக்கணுன்ற அடிப்படையில் தான் இது கொண்டு வரப்பட்டது. சோசியலி எஜுகேஷனலி வீக்கர் செக்ஷன், காலங்காலமாக காலங்காலம்னாக்க அடிப்படையாக நம்ம இதை எப்படி சொல்லணும்னாக்க, பல தலைமுறைகளாக வந்து சமூக நீதி மறுக்கப்பட்ட மக்கள், பல தலைமுறைகளாக படிப்பு கல்வி வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்ட மக்கள், இவங்களை வந்து சமநிலைக்கு கொண்டு வரணும், சமூக நீதி இருக்கணும், ஒருத்தர் மட்டும் வந்து உயர்நிலைக்கே போயிட்டு இருக்கக்கூடாது, அப்போ இவங்களை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரணும், உயர்த்தி கொண்டு வரணும். மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உட்படுத்தப்பட்ட மக்கள் யாருங்க, எஸ்சி எஸ்டி இதர உட்படுத்தப்பட்ட மக்கள், இவங்களை அந்த லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தீவிரமான விவாதங்கள், கருத்துரைகள், தீவிரமான வந்து வாத பிரதிவாதங்களுக்கு பிறகு இந்த இது வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு. முதல் அமெண்ட்மெண்ட்டு, முதல் சட்டத்திருத்தமே 1951 தான் உண்டாக்கப்பட்டுச்சு, அதிலிருந்து சரியாக தான் வந்துட்டு இருக்கு. அதற்கு பிறகு இதில் ஒரு ஆய்வு கொண்டு வர்றாங்க. எப்போ கொண்டு வர்றாங்க, 1979 பிபி மண்டல் அவரை வச்சு வந்து ஒரு நாடு முழுக்க அனைத்து மாநிலங்களுக்கு அவர் சென்று அதை வந்து ஒரு சர்வே எடுக்கிறார், ஒரு ஆய்வு மேற்கொள்கிறார். ஆய்வு மேற்கொண்டு 1979 ஆரம்பித்தவரை 1981 அரசிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து கொண்டு போய் வந்து அரசிட்ட வந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கிறார். 1981 ஏறக்குறைய 1990 வரையிலும் அந்த அறிக்கையை வந்து கபோர்டில் வச்சுட்டாங்க, அதை பற்றி விவாதமே கிடையாது. இது போயிட்டு தான் இருக்குது. இந்த ரிசர்வேஷனுங்கிறது 1951 ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது போயிட்டு இருக்கு. அதில் ஒரு சேலஞ்சு வர்றப்ப, அதில் ஒரு வந்து இது தேவையில்லாமல் இருக்குது, நாட்கள் கடந்துட்டு போட்டிருக்கு, இதெல்லாம் வச்சாங்க, திறமை குறையுது. இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸில் 10% கேட்குறீங்களா, அப்போ திறமை வந்துருச்சு, அப்போ திறமை வந்து சரியாக வந்துருமா? அப்போ ரிசர்வேஷன்னாக்க அப்போ அங்கே என்ன காரணம்னு சொல்கிறீங்க, திறமைக்கு மதிப்பளிக்கப்படலைன்னு நீங்கள் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து அது சரியான விஷயமா? அன்றைக்கி அவங்களுக்கு கொடுத்தா யாருக்குங்க, நிஜமாகவே பாதிக்கப்பட்டவங்களுக்கு, சமூகத்தில் கல்வியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்தாக்க திறமை குறையுது. நீங்கள் இன்றைக்கி எப்படி வந்து உங்களுக்கு கொடுத்தாக்க, பொருளாதார ரீதியில் கொடுத்தா உங்களுக்கு கொடுத்தா எப்படி வந்து திறமை வந்துடும், அதையும் பார்க்கணும்ல. அப்போ 1979 81 கொடுத்துட்டாரு, 90 வரையிலும் ஏறக்குறைய வந்து 12 வருஷமாக வந்து கிடப்பில் தான் போட்டு வச்சுருந்தீங்க. அதுக்கு பிறகு விபி சிங் ஆட்சி வந்துச்சு, அவர் வந்து இந்த மண்டல் கமிஷனை இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, அது சம்மந்தமாக வந்து ஒரு சில சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறப்ப தான் இதை காரணமாக்கி வந்து விபி சிங் அரசை நீங்கள் வந்து கலைச்சிங்க, இதை வந்து விபி சிங் அரசை வந்து இறக்கி விட்டீங்க. இதற்கு பிறகு பலகட்ட முன்னெடுப்புகள், எதை ஏற்கனவே முன்னேறி இருக்கக்கூடியவங்கன்னா எந்த அளவுக்குனாக, நேற்று வந்த செய்திகள், துணைவேந்தர்கள், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் ஏறக்குறைய 98 பேரில் 50 பேர் நீங்கள் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கீங்களே, இடபிள்யூஎஸ் கொடுத்துருக்கீங்களே, அந்த வகுப்பை சேர்ந்த உயர் ஜாதியினர். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுங்க 438 பேரில் ஏறக்குறைய 280 பேருங்க. அதே மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க 3300 பேரில் 2376 பேர் இந்த வகுப்பை சேர்ந்த, தங்களை தாங்களே முன்னேறியவர்கள். இப்போ சொல்கிறாங்கல்ல இடபிள்யூஎஸ் வேணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறோம், யாருங்க 3000 ஐஏஎஸ் ஆஃபீஸரில் ஏறக்குறைய 2376 பேர், 2400 பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இது இல்லாமல் ஐஎஃப்எஸ்ஸு ஐஆர்எஸ்ஸு எவ்வளோ இருக்குது, முதல் நிலை பதவிகளில் இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது வேணும்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல, இதை வந்து அமெண்ட்மெண்ட்டாக கொண்டு வரணும், இதை வந்து சட்டத்திருத்தமாக கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுறீங்கல்ல, இதுக்கு எவ்வளோ வந்து பின்புலமாக இருந்துச்சு, எவ்வளோ வந்து இதுக்கு வந்து கருத்துரைகள் உண்டாக்கப்பட்டுச்சு. இப்போ 1991 கொண்டு வரப்பட்டு அது வந்து திருப்பி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறப்போ 9 நீதிபதிகள் உட்கார்றாங்க, அதில் வந்து ஜஸ்டிஸ் வந்து நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன், மிஸ்டர் ரத்னவேல் பாண்டியனும் தமிழ்நாட்டுக்காரங்களும் இருக்கிறாங்க. 9 நீதிபதிகள் கொண்ட ஃபுல் பெஞ்சு, ஃபுல் பெஞ்சு சொல்கிறது முடிவெடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கங்க, இது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொடுத்தோம்னா
அந்த இதே இன்வேலிட் ஆகி போயிடும். 1951 எந்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வந்து அந்த அடிப்படையில் வந்து சமூகத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்க மக்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்டு வரோம் பாருங்கள், அது அடிபட்டுரும். இது நியாயம் இல்லை, இது சமூக நீதியை பாதிக்கும், மக்களிடையே சமத்துவத்தை பாதிக்கும் சொல்லி தெளிவாக வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. 9 out of 6 வந்து அதை ஆதரிச்சு எதிர்த்து அந்த ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. 9 வந்து 6:3 6:3 கொடுக்குறாங்க. அதுதான் இவ்வளோ காலமாக வந்துட்டு வந்துச்சு, அதுதான் இவ்வளோ காலமாக அமல்படுத்தப்பட்டு வந்துச்சு, அதுதான் இவ்வளோ காலமாக வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டு இருந்துச்சு. இப்போ புதுசாக போன வருஷம் எடுத்து இந்த வருஷம் இதை வந்து விவாதித்து வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. எத்தனை பேருங்க நீதிபதிகள்? 5 நீதிபதிகள். 9 ஒன்று வந்து சொல்லிட்டாங்க, அதை வந்து திருத்தம் கொடுக்கணும், அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு பெரிய பெஞ்சு தான் அமைக்கணும். 9 மேலே அதை வந்து அமைக்கிறது தான் நியாயமும் தர்மமுமாக இருக்கும். அதை வந்து அமைக்கிறது தான் மக்கள் என்ன வழங்குவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஆமாம் நீதி தான் செலுத்தப்படுது, நீதிக்காகத்தான் வந்து இவங்க உட்காடுறாங்க, அதை வந்து இவங்க வந்து கவனம் எடுக்கிறாங்க என்பதாக மக்கள்கிட்ட நீதித்துறையை பற்றி ஒரு பெரிய கண்ணியமும் பெரிய பெருமதிப்பு உண்டாகும். 9 கொடுத்த ஒரு தீர்ப்பை வந்து நீங்கள் 5 மாற்றுறீங்க. அதுலேயும் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த 5 யாருக்கு இதில் பெனிஃபிட் கிடைக்குமோ, யாருக்கு இது நன்மை எடுக்குமோ அந்த உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்தவர்கள் தான். இதில் வந்து உள்நோக்கம்லாம் இல்லை, இது நடந்தது தான். இது அந்த பெஞ்சில் உட்கார்ந்துருந்தவங்க அத்தனை பேருமே யாருங்க? உயர் ஜாதி வகுப்பினர். சாதாரணமான வழக்குகளில் பார்க்குறாங்க, ஒரு நீதிபதி இருக்கிறாரு, அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு போகுது, அவங்க ரத்த பந்த உறவுகள் சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு போகுது, ஆளை பார்த்தோன்னு அவர் என்ன பண்ணுறார், இந்த வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன், இதை வேறு பெஞ்சுக்கு மாற்றுங்க, வேறு நீதிபதிக்கு மாற்றுங்கன்னு சொல்லி இறங்கிடுறார். அங்கே இல்லவே இல்லை. ஏறக்குறைய 33 மேற்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகளில் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் வந்து ஒரு முஸ்லீமு, ஒரு கிறிஸ்டியனு, ஒரு தாழ்த்தப்பட்டவர். ஓபிசிலேருந்து யாருமே இல்லை, மற்ற அனைத்து பேருமே உயர் ஜாதிக்காரங்களாக இருக்கீங்க. அதுதான் வந்து அங்கே வந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்பும் அதிகம், எல்லாருமே அவங்க நீங்களாக இருக்கிறப்ப. அப்போ என்னாகுங்க, அந்த ரெப்ரசன்டேஷனே இல்லை, மற்ற மதம், மற்ற ஜாதி, மற்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரெப்ரசன்டேஷனே இல்லை அங்கே, அவங்களுடைய பிரதிநிதித்துவமே அங்கே இல்லை. அப்போ யார் வந்து இதை முன்னிலைப்படுத்துறது? 5 வந்து 3 சொல்கிறீங்க, இதெல்லாம் மற்ற விஷயம், அங்கே பேசப்பட்டதெல்லாம் எஸ்சி எஸ்டி ஓபிசி அதெல்லாம் மற்ற விஷயம், அதெல்லாம் வேறு வேறு சம்மந்தப்பட்டது, இங்கே வந்து நம்ம வந்து பேசுகிறது வேறு விஷயம்னு சொல்லி நீ எதை வந்து இது பண்ணுறீங்க, ஆதரிக்கிறீங்க? அந்த இடபிள்யூஎஸ்ஸை ஆதரித்து வந்து திருப்பி கொடுக்குறீங்க, அதில் 3:2 கொடுக்குறீங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு நீதிபதி, அவர் வந்து குஜராத்தில் நீதிபதியாக இருக்கிறப்ப 2 கோட் பண்ணுறாரு. ஒன்று வந்து இந்த நாட்டினுடைய சீரழிவுக்கு காரணம் ஊழலும் ரிசர்வேஷனும்னு சொல்லி சொல்கிறார். அவர் இந்த 5 பெஞ்சில் உட்காந்துருக்கிறார். அவர் இந்த 5 பெஞ்சில் அந்த இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறார். அவருடைய கருத்து, அவருடைய சிந்தனை, அவருடைய சித்தாந்தம் எல்லாமே வந்து எதுவாக இருக்குங்க, ரிசர்வேஷன் வந்து இந்த நாட்டை சீரழிக்குங்கிற கருத்தில் இருக்கிறார். அவர் மேலே வந்து இம்பீச்மெண்ட்டு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அப்போ தான் வந்து அவர் என்ன பண்ணாருங்க, அந்த கருத்துலேருந்து வாபஸ் வாங்கினார். ஆனால் அவர் அந்த கருத்தில் தான் இருக்கிறாரு என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தான் இந்த சென்ற வாரத்துடைய தீர்ப்பு வந்திருக்கு. இதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். இதனால் மக்கள் யார் பாதிக்கப்படுவாங்க, இதனால் மக்கள் வந்து யார் வந்து பெரிய வந்து தொல்லைக்கும் துயரத்துக்கு உண்டாகுவாங்க, இது எல்லாமே இப்போ கேள்விக்குறியாயிருச்சே. 1951 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டு, மண்டல் கமிஷன் அமெண்ட்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி 91, அதுக்கு முன்னாடி 94 வந்த ஜட்ஜ்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே இது பாதிக்குதே. இந்த அவேர்னஸ்ஸு, இந்த வந்து புரிந்துணர்வு, இந்த இது வந்து மக்கள்கிட்ட போச்சுனாக்க நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, இது வந்து ரொம்ப காலத்துக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஜிக்ஜாக் விளையாட்டுலாம் விளாண்டுட்டு இருக்க முடியாதுங்க. அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஜனநாயக அடிப்படையில் இதை வந்து எதுக்கணும்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் என்னங்க ஆகும், இதெல்லாம் வந்து என்ன ஒரே ஒரு புள்ளி, ஒரே ஒரு நுக்தா, ஒரே ஒரு இதை கூட வந்து விவசாய சட்டத்தில் மாற்ற மாட்டேன். பட் நம்முடைய அரசு என்ன சொல்கின்றது என்றால், நீங்க 500 நீங்க பண்ணா கூட இந்த சட்டத்துல ஒரு கமா மாத்த மாட்டோம், ஏனென்றால் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது, இது பாஜகவின் ஆட்சி, யாருக்கும் பயப்பட மாட்டோம். என்னதான் நீங்க மிரட்டி உருட்டி ஷூட்டிங் எடுத்து பச்சை துண்டு போட்டா ஒரு கமா கூட அந்த சட்டத்திலிருந்து மாறாது என்பதை தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. விவசாய சட்டத்துல மாத்தினாங்களா இல்லையா? யாரு மாத்தனா? மக்கள் தான் மாத்தினாங்க. ஆனால் அதில் வந்து நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயம், இது வந்து வந்து மக்களுக்கு வந்து பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, வன்முறை இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் அந்த மக்கள் வருஷக்கணக்கில் போடாடினாங்க, மாதக்கணக்கில் போடாடினாங்க, லட்சக்கணக்கான மக்கள் குண்டு கூடி போடாடினாங்க. வன்முறையே இல்லை. நீங்கள் ஜீப்பை விட்டு அடித்து 5 or 6 வந்து நீங்கள் கொலை பண்ணீங்க, அப்போ கூட அந்த மக்கள் என்ன பண்ணலங்க, வன்முறையை கையில் எடுக்கலை. வன்முறையை கையில் எடுக்காமல் ஜனநாயகம் அனுமதித்த முறையில் அவங்க வந்து போராடுறதுனால அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. அதே மிலிட்ரிக்கு ஆள் எடுத்தீங்க, அதில் என்னங்காச்சு, வன்முறை வந்துருச்சு. ரயில் தண்டவாளங்களை வந்து இதுவாக்குனீங்க, அது ஆச்சா ஆகலையா அதை நீங்கள் உண்டுவாக்குனீங்களாங்கிறதான வேறு விஷயம். ஆனால் வன்முறை அதில் கட்டவிழ்த்து விடப்பட்டது, வன்முறைக்கான களம் அமைக்கப்பட்டிருக்குன்ன உடனே என்ன ஆச்சுங்க, அரசு வந்து அதை வந்து நசுக்கி எரிஞ்சிருச்சு. எப்பயுமே வன்முறைங்கிறது ஒரு தனி நபருக்கோ, தனி அமைப்புக்கோ, ஒரு இயக்கத்துக்கோ அது வந்து பலன் தரவே தராது.
வன்முறை யாருக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இவங்களுக்கு தான் பலன் தரும், யாருக்குங்க, அரசுக்கு தான் பலன் தரும். ஜல்லிக்கட்டு போராட்டம் அது தப்பு ரைட்டுங்கிறதுக்குள்ள போல, அவ்வளோ காலங்கள் நடந்து வந்துச்சு, அதை முடிக்க ஆரம்பிக்க தெரிஞ்சவங்களுக்கு முடிக்க தெரியல. ஆனால் கவர்மெண்ட்டு முடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப என்ன பண்ணாங்கங்க, அதை வன்முறை களமாக மாற்றுறாங்க. போலீஸை விட்டே வந்து ஆட்டோ இருக்கிறாங்க, போலீஸை விட்டே வந்து ஒரு பெரிய வந்து தீவிரவாதி படம், அவங்க சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாதி படத்தை கொண்டு விட்டு ஊர்வலமாக போகிறாங்க. இந்த பாருங்கள், இதுங்க வந்துட்டாங்க, பிரிவினைவாதிகள் உள்ளே வந்துட்டாங்க, அதை காரணமாக்கி அந்த போராட்டத்தை ஓச்சு விட்டாங்க. இதை நாம் மக்கள்கிட்ட வந்து தெளிவுபடுத்தணும். இதை வந்து நம்ம ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக உரிமைகளுக்காக போராடுறப்ப ஜனநாயக வழிமுறையில் தான் போராடணும், அதுதான் நமக்கு கை கொடுக்கும். அதை தாண்டி அவங்க வந்து யாரை யாரையா வேணாலும் இருக்கட்டுங்க, முஸ்லீம்களாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கட்டும், இதர ஓபிசி மக்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்க வந்து எதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். எதை நோக்கி நகர்த்துறாங்கனாக்க வன்முறை பாதையை நோக்கி தான் நகர்த்துறாங்க. ஒரு எல்லை ஒரு வந்து சகிச்சு கொள்ளக்கூடிய இதை தாண்டினாங்களாக்க இவங்க இது இங்கே தான் நிற்பாங்க, இதைத்தான் செய்வாங்க, இதை வச்சு இவங்களை என்னங்க பண்ணிடலாம், ஒட்டு மொத்தமாக வந்து தொடச்சி எரிஞ்சிடலாம். அதுக்கு மட்டும் நம்ம வந்து இடம் கொடுத்துடாம நமக்கு மார்க்கம் அனுமதிக்கப்பட்ட விஷயம், அதே மாதிரி வந்து இந்த நாட்டினுடைய ஜனநாயக கட்டமைப்பு அனுமதிச்சிருக்க விஷயம், இந்த அடிப்படையில் நம்ம போராடணும், அதுக்கான கருத்துரைகள் உண்டாகணும், அதற்கான மக்களாக வாழ்ந்து மடியக்கூடியவர்களாக நல்லா உங்களையும் என்னையும் வந்து ஆக்கி அருள்வானங்க என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகில் தவணில் ஹந்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.